நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் ஒரு சிந்தனையை தூண்டுகின்ற, ஆச்சரியப்படுத்துகின்ற, அதே சமயம் நமக்கு ஒரு தெளிவை தருகின்ற ஒரு சம்பவத்தை பெரியவருடைய வாழ்க்கையில் இருந்து இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். பெரியவர் நிறைய யாத்திரைகள் செய்தவர். அதை பற்றி நான் இந்த நிகழ்ச்சியில் நிறைய சொல்லியிருக்கேன். ஒரு இடத்தில் தங்கிவிடாமல் ஊர் ஊராக சென்று அந்த ஊரில் இருக்கக்கூடிய பக்தர்களை எல்லாம் சந்தித்து அவர்களுக்கு அறநெறிகளை சொல்லி அவர்களுக்கு நல்ல வழியை காட்டிக்கொண்டு இப்படியே போய்கொண்டே இருப்பது அப்படிங்கிறது தான் மடாதிபதிகளுடைய கடமை. இதற்குத்தான் மடங்கள் ஸ்தாபிக்கப்பட்டன. யாராவது ஒருத்தர் ஒரு ஊரில் இருக்கணும், இருந்து இப்படியெல்லாம் போகணும், இப்படியெல்லாம் போகக்கூடாது, இது நல்லது இது கெட்டது என்று சொல்வதற்கு ஒருவராது இருக்கணும். அதை உத்தேசம் செய்துதான் ஆதிசங்கரர் மடத்தை ஸ்தாபித்தார். அந்த ஒருவர் கட்டாயமாக 100% சந்நியாச வாழ்க்கை வாழ்ந்து, 100% தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்து, இலக்கணமாகவும் உதாரணமாகவும் திகழ வேண்டும் என்பதும் கட்டாயம். அப்படி திகழ்ந்தவர் தான் பெரியவர். அப்படி திகழ்ந்த நிலையில ஒரு நாள் யாத்திரை போய்கொண்டிருக்கும் பொழுது வழியில ஒரு கிராமம், பொதுவாக எந்த ஒரு கிராமத்திற்கு சென்றாலும் அந்த கிராமத்துல 3 கோயில்கள் இருக்கும். ஒன்று எல்லையில் இருக்கக்கூடிய ஊர் காவல் தெய்வம், அடுத்து ஊருக்குள் கிழக்கு பார்த்து பெருமாள் கோயில் இருக்கும், மேற்கு பார்த்து சிவன் கோயில் இருக்கும். இது வந்து அநேக ஊர்களுக்கு போனால் நாம் இந்த ஒரு ஒற்றுமையை பார்க்கலாம். விஷ்ணு இந்த உலகத்தில் சௌக்கியமாக சந்தோஷமாக பிள்ளை குட்டிகளோடு வாழ்வதற்கான வழிவகைகளை செய்து தருபவன். இப்படி வாழ்ந்து முடித்த பிறகு பிறவி என்னும் பெருங்கடலை நீந்துவதற்கு துணை செய்கின்றவன் சிவபெருமான். அதனாலதான் வாழ்ந்தது போதும் என்று நினைக்கின்ற முனிவர்கள், ரிஷிகள், சித்தர்கள் இவர்கள் விபூதியை பூசிக்கொண்டு ஒரு கோமணத்தை கட்டிக்கொண்டு சிவன் வழி என் வழி அப்படின்னு போனார்கள். இதிலிருந்துதான் சித்தன் போக்கு சிவன் போக்கு அப்படிங்கிற ஒரு சொலவடையும் உருவாச்சு. ஆனால் பெருமாள் அப்படி அல்ல. பெருமாளுடைய மார்பிலேயே மகாலட்சுமி இருக்கா. மகாலட்சுமின்னு சொன்னாலே காசும் பணமும் செல்வமும் லட்சணமும் அழகும் கலைகளும் தான் ஞாபகத்திற்கு வரும். பிறந்துவிட்ட நாம் ஒரு வளமான வாழ்க்கை, நலமான வாழ்க்கை வாழ்வது அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த வளமான, நலமான, பலமான வாழ்க்கை இருக்கிறதே, இது வாழ்வதற்கு துணை செய்கின்ற ஒரு தெய்வம் விஷ்ணு. அதனாலதான் விஷ்ணுவுக்கு கதைகள் ஜாஸ்தி, விஷ்ணுவை பற்றின உபன்யாசங்கள் ஜாஸ்தி. சிவனை பற்றி கதைகள் சொல்பவர்களை விட பாகவதர்கள் என்று சொன்னாலே பாகவதம் என்று சொல்லக்கூடிய விஷ்ணு சார்ந்த விஷயங்களை பேசுகின்றவர்கள் அப்படின்னு தான் அர்த்தம். ராமாயணம் மகாபாரதம் எதை எடுத்துக்கொண்டாலும் விஷ்ணு சம்பந்தம் தான், சிவ சம்பந்தம் கிடையாது. இப்படி இதற்குள்ள இருக்கக்கூடிய நுட்பங்களை எல்லாம் சொல்லுகிற பெரியவர் இதை உத்தேசம் செய்தே கிழக்கு பார்க்க சிவனாலயம் பெருமாள் கோயில், மேற்கு பார்க்க, மேற்கு என்பது முடிகின்ற சூரியன் அஸ்தமனமாகறான் இல்லையா, அந்த நிலை. சில ஊர்களில் தலைகீழா இருக்கும், அது அந்தந்த ஊரினுடைய அந்த ஊரில் யார் இருக்கிறார்கள் அதிகமாக அப்படிங்கறத பொறுத்து. அதே சமயம் சிவ விஷ்ணு பேதம் இல்லாமல் ரெண்டு பேரும் ஒண்ணுதான் அப்படிங்கிற ஒரு பொருளில் இந்த ஆலயங்கள் அந்த காலத்தில் அமைக்கப்பட்டன. அப்படி ஒரு கிராமத்துல ஒரு சிவாலயம். இன்றைக்கு பல கிராமத்து கோவில்கள் வந்து சீணித்து போய்விட்டது. ஒருவேளை பூஜை நடந்தால் ரொம்ப பெரிய விஷயம். அந்த காலத்தில் கோவில் இருக்கக்கூடிய தெரு அக்ரஹாரம் என்று அழைக்கப்பட்டது. அதில் நிறைய பிராமணர்கள் வசித்தார்கள். இன்றைக்கு எல்லோரும் அந்த கிராமத்தை விட்டே போய்விட்டார்கள். நிலப்புலன்களை எல்லாம் விற்றுவிட்டு வெளிநாடுகளுக்கெல்லாம் போய்விட்டார்கள். இன்றைக்கு ஒரு ஊருக்கு போனா ஒரு குடும்பமோ ரெண்டு குடும்பமோ தான் இருக்கு. கோவிலுக்கு விளக்கேற்றிப்பதற்கு கூட எண்ணெய் இல்லாத சில கோயில்கள்லாம் இன்னைக்கு இருக்கு. பெரியவர் போன ஊரில் அப்படி ஒரு கோவில்,
அந்த கோவில் குருக்கள் வந்து தனக்கு பிறகு தன்னுடைய பையன் வந்து அந்த கோவிலை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறார். ஒரு வழி வழியாக செய்கின்ற ஒரு கடமை. ஆனால் அந்த பிள்ளை என்ன சொல்கிறான்னா, இந்த கடமையை என்னால் செய்ய முடியாது, ஏன்னு சொன்னால் இதில் எந்த விதமான வருவாயும் இல்லை, நீ சம்பாதிப்பதில் நம் குடும்பம் அன்றாடம் 3 வேளை சாப்பிடுவது என்பதே பெரும்பாடாக இருக்கிறது, அதனால நீயும் கஷ்டப்பட்டு இந்த கோவிலையும் கஷ்டப்படுத்தி நாமும் கஷ்டப்பட்டு கொண்டு என்னத்திற்கு இருக்கணும், நான் நன்றாக படித்து பட்டணத்தில் பெரிய வேலைக்கு போய் இந்த குடும்பத்தை காப்பாற்றுகிறேன், லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறேன், இந்த கோவிலில் இருந்து கொண்டு இந்த கிராமத்தில் இருந்து கொண்டு கஷ்டப்பட என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளை வந்து அப்பாட்ட சொல்றான். அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் இந்த மாதிரி ஒரு ஓட்டம், ஒரு கருத்தோட்டம் இருக்கு. இன்னைக்கு நிறைய ஊர்ல இந்த மாதிரி இருக்கு. அதுல என்ன தப்பு, அந்த பையன் கேட்கறதுல என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு மேலோட்டமாக கேட்கும் பொழுது நமக்கும் தோன்றும். இப்படி ஒரு நிலையில தான் பெரியவர் அந்த பக்கம் வரார், அந்த கோவிலுக்கும் வருகிறார். ஊர் பெரியவர்கள் எல்லோருமாக சேர்ந்து பூர்ண கும்ப வரவேற்பு அளிக்கிறார்கள். அதற்கு பிறகு அமர்ந்து எல்லோருக்கும் ஆசி தருகிறார், எல்லோரிடமும் மனம் விட்டு பேசுகிறார். குறிப்பாக அந்த குருக்களுடைய பிள்ளையை அழைத்து என்ன செய்யற அப்படின்னு கேட்கிறார். பக்கத்து டவுன்ல டிகிரி படிக்கிறேன் அப்படின்னு சொல்றார். படிச்சுட்டு என்ன பண்ண போற என்று கேட்கிறார். நான் வந்து நிச்சயமாக எங்கள் அப்பா போல இந்த கோவிலை பார்த்துக்க போகிறதில்ல, இந்த கோவிலில் வருவா இல்லை, ஒரு நாளைக்கு 5 பேர் 10 பேர் வந்தால் ரொம்ப அதிகம், இதற்காக எதற்கு கோவில், இந்த 5 பேரும் 10 பேரும் அவரவர்கள் வீட்டிலேயே சாமியை கும்பிட்டுக்கலாம், இல்லை பக்கத்தில் நகரத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போய் வணங்கி கொள்ளட்டும், ஏன்னா இங்கே வந்து இந்த சாமிக்கே ஒருவேளை தான் பூஜை ஆறுது அப்படின்னும் பொழுது இங்கிருந்து கொண்டு என் வாழ்க்கையை நான் எப்படி இங்கே நடத்த முடியும் அப்படின்னு கேட்கும் பொழுது பெரியவர் சிரிக்கிறார். சிரித்துக்கொண்டே ஒரு கேள்வி திருப்பி கேட்கிறார். அந்த இடத்துல என்ன கேட்கிறாருனாக்கா, ஒரு தபால்காரர் இருக்கிறார், இந்த ஊருக்கு ஒரு நாளைக்கு யாருக்குமே கடிதம் வரல அப்படிங்கிற காரணத்தினால அந்த தபால்காரர் வந்து வேலையை செய்யலைன்னு சொன்னால் நம்ம ஒத்துப்போமா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை இல்லை, ஒருவருக்கு கடிதம் வந்தாலும் அவன் வந்து தரணும், யாருக்கும் வரலைனாலும் அவன் அவனுடைய வேலையை செய்யணும், அதே மாதிரி தானே போலீஸ்காரருக்கும் அப்படிங்கிறார். ஆமாம், குற்றமே நடக்கல அதனால போலீஸ் ஸ்டேஷன் தேவையில்லைன்னு சொல்லிடுவோமா அப்படின்னு கேட்கிறார். இல்லை அப்படின்னு சொல்லும்போது அப்பொழுதுதான் சொல்றார் அவர், அதுபோல சில கடமைகள் இருக்கிறதே அவைகளை பணத்தோடு சம்பந்தப்படுத்தி பார்க்கக்கூடாது, பொருளாதார சம்பந்தத்தோடு தொடர்பு படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ உனக்கு ஒன்று சொல்றேன், உன் வாழ்க்கையில் பணம் அதிகமானால் பொருள் அதிகமானால் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய இறைவன் சின்னவனாகி விடுவான், நீ பெரியவனாகி விடுவாய். நான் கேட்கிறேன், நம்ம பணமும் நம்ம காசும் நாமும் பெரிதாகி கடவுள் சிறிதாகலாமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறேன். என்ன ஒரு கோணம், யோசிச்சு பாருங்க. அதனாலதான் பட்டர்களுக்கு கோவிலில் குருக்களுக்கு அளவான வருமானம், உன் நிச்சயமாக உன் பசிக்கு அவர் படி அளப்பார், அவரை பேண வேண்டியது பூஜிக்க வேண்டியது என்பது உன்னுடைய கடமை, இந்த கடமையை நீ சரியாக செய்யும் பொழுது ஊரில் அருள் நலம் இருக்கும், அருள் நலம் இருக்கின்ற ஊரில் மழை நன்றாக பெய்யும், அதனால் பொருள் நலமும் நன்றாக இருக்கும், அதனால எல்லாவற்றையும் பணத்தோடு சம்பந்தப்படுத்தி சிந்திக்க கூடாது, சில வாழ்க்கை தியாக வாழ்க்கை, எல்லோரும் நான் அந்த மாதிரி வாழமாட்டேன்னு சொன்னா அப்புறம் அருள் இருக்காது, அருள் இல்லாத ஊர்ல எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான விளக்கம் இல்லையா, தொடர்ந்து சிந்திக்கும். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குரு.